கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை கேட்பதற்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் கண்களை திறந்தருள்வாராக. உபாகமத்தின் புஸ்தகம் 16:19 இப்படி சொல்லுகிறது: நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக, முகத்தாட்சியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக. இந்த வசனம் நமக்கு புரியும்படி இருக்கிறது. நீங்கள் ஏன் நியாயம் புரட்டப்படுகிறது அப்படின்னா, ஒரு சபைகளிலே தேர்தல் வருது என்று நாம் வைத்துக்கொள்வோம். அதில் பலர் போட்டி போடுவார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதில் நன்கு நல்லவன் யார், ஒருவேளை முழங்கால் பழியிடக்கூடியவன் யார், நீதியான முறைகளிலே தங்களுடைய வருமானத்தை பெற்றுக்கொள்கிறவன் யார், எல்லாமே தெரிந்திருந்தாலும் வசனம் என்ன சொல்கிறது? முகத்தாட்சணியம், பரிதானம் இவைகளின் மூலமாக நியாயங்கள் புரட்டப்படுகிறது. குடும்பத்துக்காரனாக இருக்கிறானே, வேண்டியவனாக இருக்கிறானே, பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கிறானே, சொந்த ஊருக்காரனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் புரட்டப்படுகிறது. அவர்கள் கொடுக்கக்கூடிய வெகுமதிகள், அவர்கள் நமக்காக செய்யக்கூடிய சில காரியங்கள் நிமித்தமாக உண்மையான நபரை தேர்வு செய்யாமல் விட்டுவிடுகிறோம். அது அரசாங்க தேர்தலாக இருந்தாலும் சரி, திருச்சபையினுடைய தேர்தலாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த வகையான முக்கியமான காரியங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்தாலும் பரிதானத்தின் மூலமாக சில காரியங்கள் மாற்றப்படுகிறது. அதனால தான் வசனம் சொல்கிறது, இப்படி செய்வதனால நீதிமான்களினுடைய நியாயங்கள் அவைகள் தாறுமாறாக்கப்படுகிறது என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அப்போ ஆண்டவரே, நான் நியாயத்தை புரட்டுவதற்கு காரணமாக இருந்துடக்கூடாது. ஆண்டவரே, ஒருவேளை நான் சில நெருக்கமானவர்களுக்கு அவைகளை செய்யாவிட்டால் மனிதர்களுடைய பகை எனக்கு வரலாம், மனிதர்களுடைய விரோதங்கள் எனக்கு வரலாம். எனினும் நான் என் ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறபடியினால் இந்த மனிதர்களுடைய பகையை நான் பெரிதாக நினைப்பதில்லை. வசனம் சொல்லுகிறது பாருங்கள், பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, இந்த உலக வாழ்விலே என்னால் நியாயம் புரட்டப்படுவதற்கு நான் காரணமாக அமைந்துவிடக் கூடாது என்கிற சிந்தையோடு ஒவ்வொருவரும் செயல்பட்டால் நிச்சயமாகவே கர்த்தர் நாம மகிமைப்படக்கூடிய அளவில் கர்த்தர் காரியங்களை செய்வார். நல்ல ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசுகிற நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நியாயத்தை புரட்டக்கூடிய காரியத்தை செய்வதற்கு நான் அல்லது நாங்கள் காரணமாக இருந்துவிடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.